பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக உள்ளதாக கண்ணபிரான் தலைமையிலான குழுவினர் வாக்குறுதி அளித்துள்ளனர். பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் பங்கு பெறும் உயர்மட்ட குழு உறுப்பினர்களுக்கான தேர்தல் வரும் மே மாதம் 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் புதுவையைச் சேர்ந்த கண்ணபிரான் தலைமையில் குளோபின் குணசேகர், லயோனார் ரோமன், சுத்ரீன், அலன்கஸ்தான், சுல்தானா காதர் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களின் நலனுக்காகவும் உரிமைகளுக்காகவும் பாடுபடுவோம், அவர்களின் வாரிசுகளின் மேற்படிப்புக்காக பிரான்ஸ் செல்லும்போது அங்கு அவர்களுக்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும், வசதியில்லாத பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களுக்கு மருத்துவ செலவிற்கு நிதி உதவித்தொகை, லிசே பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை ஆகியவை பெற்றுத்தர ஏற்பாடு செய்யப்படும், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பிரெஞ்சு தூதரக அலுவலகத்தை அணுகுவோம், பிரெஞ்சு நாட்டு சட்டத்திற்கு உட்பட்டு உரிமைகளையும் உதவிகளையும் பெற்றுத்தருவோம் என கூறிய அவர்கள் தங்கள் அணிக்கு வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கண்ணபிரான். நாங்கள் வந்து பிரெஞ்சு எலெக்ஷனில் ஒரு லிஸ்ட்டை பிரிப்பேர் பண்ணிருக்கோம். எங்கள் லிஸ்டில் அலன் கஸ்தம், சுல்தானா காதர், லியோனார் ரோமன், கண்ணபிரான், ஜெயத்ரீஷ் கத்ரி, குலோஜின் குணசேகர், நாங்கள் 6 பேரும் லிஸ்ட்டில் இருக்கிறோம். அவர் எங்களுக்கு எலெக்ஷனில் வேலை செய்யறதுக்கு டைரக்டராக இருக்கிறார். பாண்டிச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனம், தமிழ்நாடு, கேரளா இருக்கிற பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் பிரெஞ்சு நேஷனாலிட்டி இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து மே 25ஆம் தேதி பாண்டிச்சேரியில் நடக்க இருக்கிற கோசையை கோசர் அந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்காக எங்கள் அணியை தயார் பண்ணியிருக்கிறோம். இந்த 5000 பேரும் சேர்ந்து 3 கோசையை கவுன்சிலர் பாண்டிச்சேரியில் தேர்தல் பண்ணி ஆகணும். 3 கோசையை கவுன்சிலர் வந்து இந்தியாவில் நடக்கிற பஞ்சாயத்து எலெக்ஷன் போல இங்கே எங்களுடைய பிரச்சனையெல்லாம் கவுன்சிலரில் சொல்லி அவங்க கொடுக்குற பார்த்துனாக்கா மருத்துவ உதவி பணம் வாங்கி கொடுக்குறது, வயதானவங்களுக்கு உதவித்தொகை வாங்கி கொடுக்குறது,